நேத்து ஏ ரஹ்மான் இன்னைக்கு தளபதி விஜய் மாஸ்தான சவுக்கு பதினஞ்சு லட்சம் எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்த போலி டிக்கெட் வேலைகளை இன்னைக்கு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா இறங்கி வர்றவா அப்படின்னு ரசிகர்களுக்காக இறங்கி செய்ய காத்துக்கிட்டு இருந்த நம்ம தளபதிக்கும் அவருடைய நெஞ்சுக்குள்ள குடி இருக்கிற ரசிகர்களுக்கும் ஒரு துரோக செயல் அரங்கேறி இருக்கு அதுவும் திரு திட்டம் ஓட்ட துரோகம் ஏற்கனவே இத பத்தி மார்ஸ் தமிழ்நாடு வெளியிட்டிருந்தது அன்னிக்கே இது மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு லியோ ஆடியோ லான்ச் நின்று இருக்காது ஏன்னா அன்னைக்கே பாஜகவினர் போலி டிக்கெட் அச்சடிக்கிறாங்கன்றத வெளியிட்டிருந்தோம் அதன் விளைவுதான் ஏ ஆர் ரஹ்மான் நடத்தின மறக்குமா நெஞ்சம் கான்செர்ட்ல நடந்த குளறுபடிகள் பல்லாயிரக்கணக்கான போலி டிக்கெட்டுகள் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் சாய் சத்யன் மூலியமாக அச்சடிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமா ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் துணை போயிருந்தாரு இது எல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு இப்போதான் பத்து நாளுக்கு முன்னாடி நாங்க வீடியோ வெளியிட்டோம் இனி எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது அரசு நிகழ்ச்சியில கூட பாஜக இப்படி ஊர் விளைவிக்கும் அப்படின்னு பாஜக உடைய போலி டிக்கெட் ஆபரேஷன்களை புட்டு புட்டு வச்சிருந்தோம் அது மட்டுமா ஆட்கள் பெயரோட சொல்லியிருந்தோம் ஏ ஆர் ரஹ்மானுக்கு நடந்த அதே விஷயம் இன்னைக்கு தளபதி விஜய்க்கு நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் போலி டிக்கெட்டுகள் அச்சடிச்சிருக்காங்க மொத்தமும் பாஜகவினர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சாய் சத்யன் அப்புறம் அவர் கூட இருக்கிற வழக்கறிஞர் அணியும் இந்த மாதிரியான திருட்டு வேலைகள்ல எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்த போலி டிக்கெட் வேலைகளை இன்னைக்கு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பின்னாடி அண்ணாமலையோட ஆசீர்வாதம் தனக்கு தான் நிறைய லைக்ஸ் வரணும் தான் நினைக்கிற இசையமைப்பாளர் தான் தனக்கு பாட்டு பாடணும் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான சீன்னாங்க இப்ப அதிமுக கூட்டணியில இருந்து விலக்கி விட்டதுனால தளபதி விஜய தன் கூட வர வைக்க இந்த மாதிரி தந்திர வேலைகள்ல ஈடுபடுறாங்க போலி டிக்கெட் அதிகமா புழக்கத்துல வந்ததுனால லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆயிடுச்சு அத அதிகாரப்பூர்வமா தயாரிப்பு நிர்வாகமே அறிவிச்சிருச்சு அது மட்டுமா இதற்கு பின்னணியில் திமுகவோ தமிழ்நாட்டை ஆளும் அரசாங்கமோ இல்லை என்பதையும் பட்டவர்த்தனமா சொல்லிடுச்சு அப்படி இருந்தும் சில அரசியல் புரோக்கர்கள் அண்ணாமலை கிட்ட அஞ்சு பத்து வாங்கி தின்னும் தரகர்கள் தேர்ட் லெவல் மீடியா ஆட்கள் இவனுங்கள்லாம் விஜய் வர்சஸ் திமுகனு ஒரு நேரடிவ் செட் பண்றானுங்க விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் எந்த அளவுக்கு நட்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுக ஆளும் கட்சியா இருக்கும்போது எந்தவித சோதனையும் விஜய் வீட்டில நடத்தப்படல ஆனா அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்து இருக்கும் போது பழி பாவமா எத்தனையோ சோதனைகளை விட்டாங்க அமலாக்கத்துறை சோதனை வருமானவரி சோதனை அப்படி இப்படின்னு ஏகத்துக்கும் விஜய்ய கார்னர் பண்ணாங்க ஏன் அவருடைய ஆதரவு தங்களுக்கு வேணும்னு அதை எதிர்பார்த்துதான் சம்பந்தமே இல்லாம ஒரு நேரட்டிவ செட் பண்றாங்க அதுக்கு ஆஸ்தான புரோக்கர் சவுக்கு பதினஞ்சு லட்சம் கைமாத்தா வாங்கியிருக்கான் ஏன் எப்படியாவது திமுகவுக்கு எதிராக விஜய் ரசிகர்களை திருப்பணுமா இதுக்கு அவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மானோட மறக்குமானஞ்சம் கான்சர்ட்ல நடந்த மாதிரி போலி டிக்கெட்டுகளை புழக்கத்துல விடுறது நாங்க ஏற்கனவே சொன்னோம் பாஜக போலி டிக்கெட் அரசியல் பல மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்க இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் கூட இது மூலயமா ஒரு செலிபிரிட்டிக்கு வருத்தம் வர வச்சு தங்கள் பக்கம் இழுக்கிற ஒரு வேலை இத வந்து நாங்க எடுத்தோம் கௌத்தோம்னு சொல்லல ஏ ஆர் ரஹ்மான் விஷயத்துல நாங்க பண்ண கலாய்விலேயே பல்வேறு திடுக்க

அந்த தொழில் செய்யறவங்க சவுக்கு சங்கரை பார்த்து போச்சுக்குவாங்க அடிமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடியாரையே ஜெயிலருன்றான் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக காலில் விழுந்து கிடக்குறான் அந்த சாரி தொழில் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட ஒரு எத்திக் இருக்கும் அதையும் மீறிய ஒரு சாரி தான் நம்ம சவுக்கு சங்கர் அன்கோ இப்போ வதந்தி செய்தியா பரப்பிட்டு இருக்கான் மறுபடியும் சொல்றோம் வேர் சொன்ன அனைவர் மீதும் நடவடிக்கை உடனடியாக தேவை இல்லனா இது போன்ற போலி டிக்கெட்

இருக்காங்க இது அரசியல் சாணக்கியம் இல்ல இது அரசியல் சாணி மூளை இது அப்பட்டமான ஆர் எஸ் சாணி செயல் மாட்டு மூத்திர மூளை உள்ளவர்களால் திட்டமிட்டு இது போன்ற இனி நடக்கும் இந்த போலி டிக்கெட் மாட்டு மூத்திர சங்கிகளை உடனடியாக அடக்கி வைக்கணும் நேத்து ஏ ஆர் ரஹ்மான் இன்னைக்கு தளபதி விஜய் நாளைக்கு வேணா இருக்கலாம் மக்களே கண்ணால் காண்பதும் போய் வதந்தி பரப்பும் சாரிகளும் போய் தீர விசாரிப்பதே மெய் ஏ ஆர் ரஹ்மான யார் யாரெல்லாம் விமர்சிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே குரூப் தான் இன்னைக்கு விஜய்க்கும் இறங்கியிருக்கு ஆனா வேற மாதிரியான முகமுடி வதந்தி பரப்பி கலகம் செய்து சங்கிகளை ஊருக்குள் வரவைக்கும் முகமூடி முகமூடிகளை கிழிப்போம் ஒன்றுபட்டு வாழ்வோம் நன்றி வணக்கம்